ஜி கிரியேஷன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ராசிகள், ராசிகளின் குணங்கள், ராசிகளுடைய சஞ்சாரங்கள், குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகுகேது பெயர்ச்சி போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்களையும் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலில் பார்க்கிறோம். இனி வரும் வீடியோ பதிவுகளில் வாஸ்து, எண்கணிதம், ஒரு காரியத்தை செய்யும் பொழுது மேற்கொள்ள வேண்டிய விஷயங்கள், உங்களுக்கு தெரிந்த விஷயங்களில் தெரியாத விஷயங்கள் போன்ற பல விஷயங்களை பார்க்கப் போகிறோம். இப்பொழுது நாம் முக்கியமாக பார்க்க போவது இன்று என்ன பார்க்க போகிறோம் என்றால், பொதுவாக வீடு, நிம்மதியாக வாழ ஒரு வீடு அனைவருக்கும் தேவை. எலிவலையானாலும் தனிவலை என்று சொல்ல கேள்விப்பட்டிருப்பீர்கள். உங்களுக்கென்று சுதந்திரமாக நீங்கள் இருக்க உங்களுக்கு ஒரு வீடு தேவை. அப்படி ஒரு வீட்டை நீங்கள் அமைத்து கொள்ளும்போது அது வாடகை வீடாக இருக்கலாம், சொந்த வீடாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அந்த வீட்டின் கதவுகள் கூட எத்தனை இருக்க வேண்டும் என்று நீங்கள் பார்த்து அமைத்து கொள்வது நல்லது. ஏனென்றால் சிலருக்கு மிகப்பெரிய வாழ்க்கை இருக்கும், ஆனால் நிம்மதி இருக்காது. சிலருக்கு வாழ்க்கையில் நிம்மதி இருக்கும், வீடு அமையாது. இப்படிப்பட்ட பிரச்சனைகள் உள்ள அனைவருமே தங்களுக்கென்று ஒரு வீட்டை நீங்கள் தேர்வு செய்யும்போது, அது சொந்த வீடாக வேண்டுமானாலும் இருக்கலாம், அல்லது வாடகை வீடாக வேண்டுமானாலும் இருக்கலாம், எப்படி இருந்தாலும் அந்த வீட்டிற்கென்று பல பலன்களையும் நீங்கள் பார்க்க வேண்டும். பல பலன்கள் உங்களுக்கு நடக்க வேண்டுமானால் நீங்கள் பல விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டும். ஒன்றுமே இல்லை, சிம்பிளாக மிக மிக எளிய வாஸ்து குறிப்புகள் சிலவற்றை சொல்கிறோம். முதலில் இந்த வீடியோவில் ஒரு வீட்டிற்கு எத்தனை கதவுகள் இருக்க வேண்டும், அந்த கதவுகள் எத்தனை இருந்தால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்று பார்க்கலாம். இப்பொழுது ஒரு வாடகை வீட்டில் நீங்கள் போய் அமரும்போதோ, அல்லது ஒரு வாடகை வீட்டை தேடி செல்லும் போதோ கூட நீங்கள் டக்கென்று எத்தனை கதவுகள் இருக்கிறது என்று கூட்டி கழித்து பார்த்து கொள்ளலாம். இப்பொழுது ஒவ்வொரு வீட்டிற்கும் எத்தனை கதவுகள் இருந்தால் என்ன பலன் கிடைக்கும் என்று எளிமையாக சொல்கிறோம். கதவுகள் என்று சொல்லும்போது நிலைப்படி என்று சொல்லக்கூடிய வீட்டின் முகப்பாக இருக்கக்கூடிய கதவுகளையும் சேர்த்து கொள்ள வேண்டும். அதேபோல் குளியலறை, கழிவறை போன்ற அறைகளின் கதவுகளையும் சேர்த்து தான் நீங்கள் எண்ண வேண்டும். முதலில் அதில் ஒரு தெளிவை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். அப்படி பார்த்தோமானால் ஒரு கதவுகள் வைத்து எங்கேயும் வீடுகள் இருப்பதில்லை. இரண்டு கதவுகள் இருந்தால் நல்ல பலன்கள் கிடைக்கும். ஒரு வீட்டிற்கு இரண்டே கதவு தானா என்று யோசிக்காதீர்கள். அந்த இரட்டை கதவு என்பது நீங்கள் நிலைப்படிக்குள் நுழையும் போது இரண்டு கதவாக, அதாவது ஒரு கதவாக இல்லாமல், ஒரு நிலைப்படிக்கு ஒரு கதவாக இல்லாமல் ரெண்டு கதவாக, இப்போ கோயில்களில் இருக்கக்கூடியது போன்ற இரண்டு கதவுகள் இருக்கக்கூடிய வீடுகள் மிகப்பெரிய பலனை உங்களுக்கு தந்துவிடும். அந்த இரட்டை கதவுகளுக்கு என்ன அர்த்தம் என்றால், புதிதாக திருமணமான தம்பதிகள், நீடித்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தம்பதிகள் அனைவருமே இந்த இரட்டை கதவுகள் உள்ள வீடுகளில் நீங்கள் குடிபுகுந்தீர்கள் என்றால் மிகப்பெரிய பாக்கியம் உங்களுக்கு கிடைத்துவிடும். தாம்பத்தியம் செழிக்கும். எந்த குறையும் இல்லாது 16 செல்வங்களையும் பெற்று மிகப்பெரிய வாழ்வை வாழ்வீர்கள். இரண்டு கதவை திறந்து கொண்டு உள்ளே போவது போல் இருக்க வேண்டும். அந்த இரட்டை கதவும் உள்நோக்கி திறக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட கதவுகள் அமையப்பட்ட வீடுகள் கிடைத்தால் உடனே நீங்கள் வாங்குவதாக இருந்தாலும் சரி, அல்லது வாடகைக்கு போவதாக இருந்தாலும் சரி, உடனே ஒத்துக்கொள்ளுங்கள். அதேபோல் மூன்று கதவுகள் உள்ள வீடுகள் நீங்கள் கிடைத்தால் அதில் நீங்கள் குடித்தனம் போகாமல் இருப்பது மிகவும் நல்லது. ஏனென்றால் புது புது எதிரிகள் உங்களுக்கு உருவாகி விடுவார்கள். அடுத்து 4 கதவுகள், அதாவது ஒரு நிலைப்படிக்கு ஒரு கதவு, தோட்டத்து வாசலுக்கு ஒரு கதவு, ஒரு ரூம், ஒரு பாத்ரூம் இருக்கக்கூடிய வீடாக இருந்தாலும் கூட 4 கதவுகள் வந்துவிடும். அப்படி 4 கதவுகள் உள்ள வீடுகளினால் உங்களுக்கு ஆயுள் அதிகரிக்கும். யாராவது வீட்டில் நோய்வாய்ப்பட்டு நீண்ட நாட்களாக சரியாகாமல் இருக்கக்கூடிய ஒருவர் உங்களுடன் இருக்கும் பொழுது இந்த மாதிரி 4 கதவுகள் உள்ள வீட்டுக்கு நீங்கள் குடிபுகுந்தீர்கள் என்றால் அவருக்கு உடல்நிலை சரியாகிவிடும். இதெல்லாம் அனுபவ உண்மை. அதேபோல் 5 கதவுகள் உள்ள வீடாக இருந்தால் உங்களுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டுவிடும். நன்றாக இருந்தவர்களுக்கு கூட அடிக்கடி உடல்நலக்குறைவு ஏற்படும். 6 கதவுகள் நன்கு தெரிந்து கொள்ளுங்கள். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களாக இருந்தீர்கள் என்றால், 6 கதவுகள் உள்ள ஒரு வீட்டிற்கு நீங்கள் குடிபுகுந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்துவிடும். இப்போது இருக்கும் வீட்டில் 6 கதவுகள் இல்லை என்றால் நீங்கள் வேறு வீட்டுக்கு தயவு செய்து மாறுங்கள். அப்படி சொந்த வீட்டில் இருந்தால் வாடகை வீட்டிற்கு 6 கதவுகள் உள்ள ஒரு வீட்டிற்கு குடிபெயர்ந்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்துவிடும்.
அதேபோல் ஏழு கதவுகள் உள்ள வீடுகளை எடுக்க வேண்டாம். அல்லது நீங்கள் கட்டும் வீட்டில் ஏழு கதவுகள் வைக்காதீர்கள், வேறு ஏதாவது ஒரு சிறு அறையை போட்டு எட்டு கதவாக வையுங்கள். ஏனென்றால் ஏழு கதவுகள் உள்ள வீடுகள் மிகப்பெரிய ஆபத்துகளை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். நீங்கள் சும்மா இருந்தால் கூட பிரச்சனைகள் அடுக்கடுக்காக உங்களை தேடி வந்துவிடும். அடுத்து எட்டு கதவுகள் உள்ள வீடு மிகப்பெரிய செல்வத்தை கொடுத்துவிடும். நீங்கள் எவ்வளவு பெரிய ஏழையாக இருந்தாலும் கூட எட்டு கதவு உள்ள வீட்டிற்கு குடிபோகும்போது அல்லது எட்டு கதவு வைத்து வீட்டை கட்டும்போது மிகப்பெரிய செல்வத்தை கொடுத்துவிடும் உங்களுக்கு. அதுபோல் ஒன்பது கதவுகள் உள்ள வீடுகள் நோய் நொடிகளை ஏற்படுத்தி கடன் தொல்லையை ஏற்படுத்திவிடும். அதனால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அதேபோல் பத்து கதவுகள் உள்ள வீடுகள் உங்களுக்கு ஒரு விதமான அச்சத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். அதனால் நீங்கள் பதினோரு கதவு உள்ள வீடாக வைத்து கொள்ள வேண்டும். அப்படி பதினோரு கதவு உள்ள வீடாக அமையும் போது 1+1=2 மிகப்பெரிய உங்களுக்கு நற்பலன்களை கொடுத்துவிடும். ஆக ஒரு வீட்டை கட்டும்போது வாஸ்து என்பது நிறைய விஷயங்கள் இருக்கிறது, அதெல்லாம் இருக்கட்டும். இந்த கதவுகளின் எண்ணிக்கை மூலமே உங்களுக்கு ஒரு வாஸ்து தான். அந்த எண்ணிக்கையை சரியாக அமைத்து கொள்வதன் மூலம் மிகப்பெரிய நல்ல விஷயங்களை நீங்கள் நடத்தி கொள்ள முடியும். கண்டிப்பாக இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். உங்களுக்கு மிகப்பெரிய பலன்கள் கிடைக்கும். நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். கவனமாக இருங்கள். இந்த கதவுகளை எண்ணி அதற்கு தகுந்தவாறு அந்த வீட்டில் நீங்கள் குடிபுகுந்தீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கை வளம் பெறும். நன்றி, வணக்கம்.